இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 45 முதல் 52 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீடர்களாலே அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலையை இன்றைக்கு தியானிக்கிறோம். சீடர்கள் இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது உடனடியாக அவர் பின் வந்தார்கள். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள். அவர் சென்ற இடங்களுக்கு அவரோடு சென்றார்கள். அவரோடு உண்டார்கள். அவர் தங்கிய இடத்தில் அவரோடு கூடவே தங்கினார்கள். இவ்வளவு நெருக்கமான நிலையில் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு காணப்பட்டார்கள் என்பதற்கு நற்செய்தி பகுதி நமக்கு தெளிவான சான்றுகளை தருகிறது. அப்படிப்பட்ட சீடர்கள் எவ்வளவு பலவீனமானவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் பார்ப்போமேயானால், அது மிகவே இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்தை பாதித்தது என்று சொன்னால் மிகையாகாத அளவிற்கு சீடர்கள் பலவீனமானவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கண்ணால் கண்டவர்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் பொழுது அருகிலிருந்து பார்த்தவர்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருவதைக் கண்டு அவர்கள் பெரிதும் கலங்கினார்கள் என்று மட்டும் நாம் பார்க்கவில்லை. மாறாக, ஐயோ பேய் என்று சொல்லி அவர்கள் அலறக்கூடிய அளவிற்கு அறியாமையில் அவர்கள் உழன்று கொண்டிருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டவர்கள், இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அருகில் இருந்தவர் கண்களால் பார்த்தவர்கள், அவர்களால் இந்த இயேசு கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு அவல நிலையை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த சீடர்கள் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாமல் அர்த்தமில்லாத வார்த்தைகளை உதிர்த்தார்களோ, அதே போலத்தான் நாமும் பல நேரங்களில் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்திருந்தாலும், ஏற்கனவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை செய்திருந்தாலும், இன்றைக்கும் பல நேரங்களில் நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்தே போகிறோம். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை மறந்தே போகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எப்படியெல்லாம் செயலாற்றி இருக்கிறார், எப்படி எப்படியெல்லாம் செயலாற்றி கொண்டிருக்கிறார், எப்படி எப்படியெல்லாம் செயலாற்றப் போகிறார் என்பதையே அநேக நேரங்களில் நாம் மறந்து போகிறோம். இதன் நிமித்தம் நம்முடைய வாயிலிருந்து வருகிற அவிசுவாச வார்த்தைகள், அர்த்தமில்லாத வார்த்தைகள், கலக்கத்தின் வார்த்தைகள், வேதனைகளின் வார்த்தைகள் என்று சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, அஞ்சாதீர்கள், நான் தான் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையையும் நாம் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத கலக்கங்களும், தேவையில்லாத பயங்களும், தேவையற்ற சந்தேகங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் உண்டு என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே சீடர்களைப் போல் அவிசுவாசம் நிறைந்தவர்களாக அல்லாமல், கலக்கம் நிறைந்தவர்களாக அல்லாமல், சந்தேகம் நிறைந்தவர்களாக அல்லாமல், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நம்முடைய விண்ணக தந்தை எப்படிப்பட்டவர், நம்மை இப்பொழுது இயக்கி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக உணர்ந்து, அவர்களுடைய செயலாற்றலின் தன்மையை நன்கு புரிந்து கொண்டு, இந்த உலக வாழ்க்கை வாழ்கிற நாம் எப்பேற்பட்ட புயல், எப்பேற்பட்ட கொந்தளிப்புகள், எப்பேற்பட்ட நெருக்கடிகள் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும்,
ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருப்பவர் ஆண்டவர், அவர் என்னை வெட்கத்திற்கு உள்ளாக்க மாட்டார் என்கிற துணிச்சலோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நடத்துவோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் தங்கி நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.